ஓம் சாந்தி. 4/11/2022 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, பாபாவின் கட்டளை சுய தரிசன சக்கரத்தை சுற்றி கொண்டு தனது புத்தி யோகத்தை ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்துங்கள். இதனால் விக்ரமங்கள் விநாசமாகும், தலையிலிருந்து பாவச்சுமை இறங்கிவிடும். கேள்வி: இந்த புருஷோத்தம சங்கம் யுகத்தின் சிறப்புகள் என்னென்ன? இந்த புருஷோத்தம சங்கம் யுகத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன இருக்கின்றன? இந்த சங்கம யுகம்தான் கல்யாணக்கார யுகம். இதில்தான் ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் உண்மையான மேளா நடைபெறுகிறது. அதை கும்பமேளா என சொல்கின்றனர். இந்த நேரத்தில்தான் நீங்கள் உண்மையிலும் உண்மையான பிராமணர்களாக ஆகின்றீர்கள். இந்த சங்கமுகத்துடைய விசேஷ தன்மைகளை பாபா இப்போ புரிய வைக்கிறாரு. ஆத்மா பரமாத்மாவுடைய சந்திப்பு நடக்கிறது. இந்த நேரத்தில் உண்மையான பிராமணர்களாக நீங்கள் ஆகிறீங்க. 3வது, இந்த சங்கமுகத்தில் நீங்கள் எல்லோருமே துக்கமான உலகத்திலிருந்து சுகதாமத்திற்கு நீங்கள் போகிறீங்க. துக்கங்களிலிருந்து விடுபடுகிறீர்கள். 4, இந்த நேரம் உங்களுக்கு ஞானக்கடல் பாபாவிடமிருந்து இந்த சிருஷ்டினுடைய முதல் இடை கடையை பற்றிய முழுமையான ஞானமும் இந்த நேரத்தில் தான் கிடைக்கிது. புது உலகத்திற்காக புதிய ஞானத்தை பாபா தருகிறார். 5, நீங்கள் கருப்பிலிருந்து வெள்ளையாக ஆகிறீர்கள். அசுத்தமான ஆத்மா தூய்மையாக ஆகிறது. பாடல்: இந்த பாவ உலகத்திலிருந்து. ஓம் சாந்தி. இந்த நேரத்தில் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே பாவத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்போ தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக ஆக்கணுமோ அப்போதான் பத்தீத்த பாவனை சிவபாபா இந்த பூமிக்கு இறங்கி வர்றாரு. அவர் வந்து ஞானத்தை கொடுத்து குழந்தைகளை அவருக்கு சமமாக ஆக்குறாரு. இந்த சிருஷ்டியினுடைய முதல் இடை கடையினுடைய ஞானத்தை அவர் இப்போ குழந்தைகளுக்கு புரிய வச்சிருக்காரு. நீங்களும் கூட சுய தரிசன சக்கரதாரிகள் அப்படிங்கிறாரு. குழந்தைகள், இந்த சக்கரத்தை சுற்றுவதன் மூலம் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆவீர்கள். பாருங்கள், இப்பொழுது அனைவருடைய தலை மீதும் விக்ரமங்களுடைய சுமை பாரம் நிறைய இருக்கிறது. பாருங்க, பாபாவுடைய நினைவின் மூலமாக இந்த விக்ரமங்களுடைய சுமையை பாரத்தை இறக்க வேண்டும். பாபா சொல்றாரு, சங்கமிகத்திற்கு நிறைய மகிமை இருக்கிறது. பாருங்க, ஆத்மா பரமாத்மா சந்திக்கக்கூடிய நேரமே இந்த நேரம்தான். அநேக விதமான துக்கங்களிலிருந்து விடுபடக்கூடிய நேரமே இந்த நேரம்தான். எப்படி இந்த உலகத்தில் ஒரு தந்தை பழைய வீட்டில் இருந்து கொண்டு புது வீடை கட்டி ரெடி பண்ணுறாரோ, கட்டும் பொழுதே குழந்தைகளுடைய மனதில் இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் இருக்கும், எப்போ புது வீடு தயாராக போகுது, ரெடியாக போகுது, நம்ம புது வீட்டுக்கு போகலாம். அதே போல பாபா புரிய வைக்கிறாரு, இந்த பழைய உலகம் அப்படிங்கிறது முடிய போகுது, புது உலகம் வரப்போகுது. அந்த புது உலகத்திற்கு செல்வதற்கான ஆர்வம் உங்கள் மனதில் இருக்கணுங்கிறாரு. சத்தியுகத்தை கிருஷ்ணபுரி, விஷ்ணுபுரி அப்படின்னு சொல்லப்படுவதுண்டு. பாருங்க, கிருஷ்ணருடைய ராஜ்யம் வேறு, ராதையனுடைய ராஜ்யம் வேறு. பிறகு அவங்க ரெண்டு பேருக்கிடையில் திருமண நிச்சயதார்த்தம் நடக்கும். ராதா கிருஷ்ணர் அவங்க ரெண்டு பேருமே
சகோதர சகோதரர்கள் அப்படி கிடையாது. சகோதர சகோதரர்கள் தங்களுக்குள்ள திருமணம் செய்து கொள்வதில்லை. இப்போ உங்களுடைய புத்தியில் இந்த விஷயங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. பாபா வர்றதுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஞானம் குழந்தைகள் அறியாமல் இருந்தீர்கள். பாபா புரிய வைக்கிறாரு, எல்லையற்ற தந்தை எல்லையற்ற குழந்தைகளுக்கு நான் இந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்குறேங்கிறாரு. ஹே குழந்தைகளே, இந்த காதுகள் மூலமாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்குறீங்களா? குழந்தைகள் சொல்கிறாங்க, ஆமாம் பாபா, நாங்கள் உங்களுடைய ஸ்ரீமத் படி நடந்து நிச்சயமாக சிரேஷ்டமான ஆத்மாக்களாக ஆவோம் அப்படின்னு குழந்தைகள் பாபாவிற்கு பதில் சொல்கிறாங்களா? உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் பகவான் அப்படின்னா நிச்சயமாக அவர் தரக்கூடிய பதவியும் கூட உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியாகத்தான் இருக்கும். அப்படிதானே? சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியை அரைக்கல்பத்திற்காக அவர் தருகிறார். கலியுகமோ இன்னும் சிறிய குழந்தை அப்படின்னு உலகினர் நினைக்கின்றனர். பாபா சொல்றார், இப்போது கலியுகத்துடைய விநாசம் நடைபெற போகிறது. பாபா குழந்தைகளுக்கு நினைவூட்டி இருக்கிறாரு, பாருங்க நான் கல்ப கல்பம் உங்களுக்கு ஆஸ்தி கொடுக்குறேன், ஆகவே நான் தரக்கூடிய ஆஸ்தியை முழுமையாக அடைய வேண்டும் இல்லையா? நீங்கள் இங்கேயே உட்கார்ந்துக்கோங்க அப்படின்னு பாபா உங்களுக்கு சொல்லலை. நீங்கள் குடும்பத்தில் இருங்க, உங்களுடைய லௌகீக குடும்பத்தில் இருங்க. குழந்தைகள் வீட்டினுடைய தொழில் அனைத்தையும் பராமரிக்க வேண்டும். ஆனால் சுய தரிசன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருங்கள், கூடவே மோகத்தையும் வெல்ல வேண்டும் அப்படிங்கிறார். ஒரு சிவ பாபாவை தவிர வேறு யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு உணர்வில் இருங்க. நல்லது. தாரணக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட், சுய தரிசன சக்கரத்தை சுற்றி கொண்டே முற்றிலும் பற்றில்லாதவராக ஆக வேண்டும். மரணம் தலை மீது இருக்கிறது, அதனால அனைத்தின் மீதும் வைத்திருக்கக்கூடிய மோகத்தை விட்டுவிட வேண்டும். இரண்டாவது, தந்தையிடமிருந்து ஆர்த்தியை முழுமையாக அடையணும். இந்த முழுமையான ஆர்த்தியை அடைவதற்காக ஸ்ரீமத்படி நடக்க வேண்டும். ஆத்மா அபிமானியாகி நல்ல குழந்தையாக ஆக வேண்டும். வரதானம், மனம் மற்றும் புத்தியை சதா சேவையில் பிஸியாக வைத்து கொள்ளக்கூடிய தடைகளற்ற சேவாதாரி ஆகுக. மனம் மற்றும் புத்தியை சதா சேவையில் பிஸியாக வைத்து கொள்ளக்கூடிய தடைகளற்ற சேவாதாரி ஆகுக. விளக்கம், யார் எந்த அளவிற்கு சேவை செய்கிறப்போ ஊக்கம் உற்சாகத்தோடு இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு அவங்க பாருங்க தடையற்றவர்களாக இருப்பாங்க. ஏன்னா சேவையில் புத்தி பிஸியாக இருக்கிறது. காலியாக இருந்தால் வேறு ஏதாவது உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிஸியாக இருப்பதனால் எளிதாகவே நீங்கள் தடையற்றவர்களாக ஆகிடுறீங்க. மனம் மற்றும் புத்தியை பிஸியாக வைத்துக்கொள்ள அதற்கான கால அட்டவணையை உருவாக்குங்கள். உங்களுக்காக சார்ட் போட்டுக்காங்க. சேவை அல்லது சுயத்திற்காக என்ன லட்சியம் வைத்திருக்கிறீர்களோ அந்த லட்சியத்தை நடைமுறையில் கொண்டு வரணும். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இடையிடையில் அவசியம் கவனம் செலுத்த வேண்டும். கவனம் ஒருபோதும் டென்ஷனாக மாறிவிடக்கூடாது.
நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அட்டென்ஷன் ஒருபோதும் டென்ஷனாக மாறிவிடக்கூடாது. எந்த இடத்துல டென்ஷன் இருக்கிறதோ அங்கு கடினமாக ஆகிவிடுகிறது. மாற்றம் கொண்டு வரக்கூடிய இடத்துல கொஞ்ச தடை ஏற்பட்டுவிடும். ஸ்லோகன்: சேவையின் மூலம் அடையக்கூடிய ஆசீர்வாதம்தான் ஆரோக்கியமாக இருப்பதற்கான சாதனமாகும். சேவையின் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதமாகப்பட்டது தான் ஆரோக்கியமாக இருப்பதற்கான சாதனமாகும். நல்லது இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.